தியாகராயர் நகர் பாண்டி பஜாரில் தொடர்ந்து ஐந்தாவது வாரமாக மகிழ்ச்சி வீதி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், இந்த விழா தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சாதாரண நாட்களில் இந்த தியாகராய நகருடைய பாண்டி பஜார் சாலை என்பது போக்குவரத்து நெரிசலாலும் அதே நேரத்தில் வாகனங்களுடைய இறைச்சல் மற்றும் ஆரன் சத்தங்களால் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடும். ஆனால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அதற்கு நேர் எதிராக இந்த தியாகராய நகர் பாண்டி பஜார் சாலை முழுவதுமே விழா கோலம் கண்டிருக்கிறது. குறிப்பாக ஆடல் பாடல் நடனம் மற்றும் பொதுமக்களுடைய ஒன்று கூடல் விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் குடும்பம் குடும்பமாக சேர்ந்து நேரத்தை செலவிடுதல் போன்ற உற்சாகமாக இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வு என்பது இந்த தியாகராய நகர் பகுதியில் பாண்டி பஜார் சாலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் பொதுமக்கள் இடையே ஒருவருக்கொருவர் கலந்துரையாடுவதும் அதே நேரத்தில் பொது இடங்களில் நேரத்தை செலவிடக்கூடிய நிகழ்வுகள் என்பது மிக அசாதாரணமாக ஒன்றாக மாறிப்போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் பொதுமக்கள் இடையே ஒன்று கூடலையும் அதே நேரத்தில் பொது நிகழ்வுகள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் என்ற நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏதேனும் ஒரு பிரதான சாலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 9 மணி வரை வாகனங்கள் ஏதும் செல்லாதவாறு முழுமையாக தடை விதிக்கப்படும். அதற்கு பின்னர் அந்த சாலை முழுவதுமே பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரத்தை செலவிடக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்படும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அந்த சாலை முழுக்கும் வாகனங்கள் செல்லாத அந்த குறிப்பிட்ட சாலைகளில் இசை நிகழ்ச்சிகள் ஆடல் நிகழ்ச்சிகள் பாடல் நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படும். அம்பாரான நிகழ்ச்சிகளில் பொதுமக்களும் பங்கேற்று தங்களுடைய நேரத்தை செலவிடலாம் என்பதுதான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வுடைய கான்செப்டாக இருக்கிறது. தற்போது இந்த தியாகராய நகர் பாண்டி பஜார் சாலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வுகளிலையும் அவ்வாறாகவே பொதுமக்களும் அதே போன்று வயது வித்தியாசமின்றி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் மிக உற்சாகமாக இன்றைய தினம் காலை முதலே தங்களுடைய நேரத்தை செலவிட்டு வராங்க. குறிப்பாக நண்பர்களுடன் அவர்கள் ஆடல் பாடல் என நடனமாடியும் இசைகளை இசைத்தவாறும் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வில் பங்கேற்று நேரத்தை செலவிட்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த பாண்டி பஜார் சாலை என்பது மிக உற்சாகமாக ஒரு திருவிழா போன்ற சூழலாக இருப்பதை தான் இந்த கல நிலவரத்திலிருந்து நம்ம பார்த்து வருகிறோம். மேலும் தற்போது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக குடும்பமாக வந்திருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு இந்த பகுதியில் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத குறித்து நம்ம கேட்கலாம். இப்போ ஃபேமிலியோட கிட்ஸோடு இங்கே வந்திருக்கீங்க, ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வு உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது? இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் நாங்கள் வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வாரமாக பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்க ரொம்ப காலையில் என்ஜாய் பண்ணுறாங்க. பாட்டு ஆட்டம் விளையாட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய இசைகள்லாம் கூட இருந்து ரொம்ப ஆர்வம் பிள்ளைங்க வந்து கலந்துக்கிட்டு சந்தோஷம் அவங்க மகிழ்ச்சியை இது பகிர்ந்துட்டாங்க. இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைத்து தொண்டுகளுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி குடும்பத்தோடு நாங்கள் காலையில் வந்து இந்த காலை பொழுதை கலக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்து நன்றி எல்லாருக்கும். இப்போது இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வு போயிட்டுருக்கு இல்லையா, குறிப்பாக எல்லா வயசு தரப்பினரும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஏற்பாடுகள் இங்கே செஞ்சுருக்காங்க. நீங்கள் எதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது இந்த ரொட்டீன் டேஸ்லேருந்து? இன்னும் குழந்தையிலேருந்தே எல்லாமே என்ஜாய் பண்ணியாச்சு. இங்கே திருப்பி பழைய மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. டான்ஸு பாட்டு பசங்க நல்ல என்ஜாய்மெண்ட்டு. இது வந்து மாதத்து 2 வாட்டியாக வச்சால் நல்லாயிருக்கும். எல்லாமே ட்ரெஸ்ஸை மறந்து எல்லாத்தையும் நிம்மதியாக மறந்து ஜாலியாக ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறோம். அதனால் ஒன்றுமே பிரச்சனை. காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட கைட்னஸும் கொடுத்துருக்குறாங்க. எப்படி போக்குவரத்து இதெல்லாம் அதுவும் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எல்லா தரப்பும் டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாத்தையும் விட்டு சின்ன குழந்தைங்களும் எல்லாம் ஆகிட்டோம் சார். சூப்பராக இருக்குது சார். இப்போ குறிப்பாக தற்போதைய இந்த நவீன கால சூழலில் குழந்தைகளும் இளைஞர்களும் சாலைகளில் வந்து விளையாடக்கூடிய நிகழ்வுகள் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. போதுமான இடவசதிகள் இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய வாழ்வியலையும் அவங்க மாற்றிக்கொண்டு இருப்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே அது போன்ற ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் வகையில் தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வு என்பது நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால ஏராளமான சிறுவர்கள் குறிப்பாக சாலையில் வந்து தங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய காரணத்தினால இந்த குறிப்பிட்ட சாலையில் போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வையும் போக்குவரத்து காவலர்கள் ஏற்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியின் சார்பில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த குப்பைகள், குறிப்பாக மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்து வழங்குவதன் மூலம் இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பது போன்ற விழிப்புணர்வும் அது குறித்த அறிவுறுத்தல்களும் கூட வழங்கப்பட்டு
படுகிறது. மேலும் ஹெல்மெட் அணிந்து செல்வதுடைய கட்டாயம், காரில் செல்லும் போது இந்த தொலைபேசி பேசாமல் செல்ல வேண்டும், சீட் பெல்ட் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என ஒவ்வொரு போக்குவரத்து விதிகள் குறித்தும் இந்த பொதுமக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமின்றி அவர்களை உறுதிமொழி ஏற்க வைத்து அதற்கான கையொப்பங்களையும் பெறக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்டு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வு என்பது பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு நிகழ்வாக மட்டும் நிறைவு பெறாமல் பொதுமக்களிடையே சமூகம் குறித்தும் போக்குவரத்து விதிகள் குறித்தும் மாநகராட்சியுடைய செயல்பாடுகள் குறித்தும் சமூக சொசைட்டியில் அவங்க எப்படி செயல்படணும் அப்படின்றது குறித்தும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தளமாகவும் இதனை அரசு எந்திரங்கள் பயன்படுத்திக் கொள்வது தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வுடைய முக்கிய சிறப்பம்சமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் மிக உற்சாகமாக இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று சந்தோஷமாக தங்களுடைய நேரத்தை செலவிட்டு வருவதையும் நம் களத்திலிருந்து நேரடியாக பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.